அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8:9. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவனாயிருந்தும் அவர் என்ன செய்தாராம்? இந்த சிலுவையிலே அவர் தம்மைத்தாமை ஒப்பு கொடுத்து அவர் தரித்திர கோலம் எடுத்தார். எதற்காக என்று சொன்னால், உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக. வேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று சொல்லி. அவருக்கே சொந்தமானது அது. அவர் தனக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளுக்கு அவர் அதை அள்ளி கொடுக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை சொந்த இரட்சகர்களாக தன் இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? இந்த ஐஸ்வர்யத்தை அவர் கட்டவிழ்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை அவர் கட்டளையிடுகிறார். அவருடைய தரித்திரத்தை அவர் மாற்றி போடுகிறார். ஆகவேதான் அவர் அந்த சிலுவைக்கு சென்றார். இந்த சிலுவையிலே அவர் என்ன செய்கிறார்? நமக்காக. வேதம் சொல்கிறது, உங்கள் நிமித்தமே அவர் தரித்திரரானாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானாரோம். மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இந்த சம்பவம்தான். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே அவர் தரித்திரரானாராம். ஆ பிரியமானவர்களே, ஆகவே உங்கள் தரித்திரத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் கரங்களிலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீர்கள். கடன் பிரச்சனை என்னை வாட்டி வதைக்கிறது என்று நீங்கள் சொல்லி கவலைப்பட வேண்டாம். என் கரங்களிலே பணம் நிற்க மாட்டேங்குதே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் அள்ளத்தக்கதாக, இடங்குள்ளாது மட்டும் நிரம்பத்தக்கதாக, உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக இந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஐஸ்வர்யத்தினாலே நான் நிரப்புவேன் என்று இந்த நாளிலே உங்களோடு கூட அவர் பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் இருதயத்திலே அதை விசுவாசியுங்கள். என் தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் எனக்காகவே சிலுவையிலே தரித்திரரானார். எனக்காகவே எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். ஆகவே இப்பொழுது நான் தரித்திரன் இல்லை. என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டம் அது எனக்கில்லை. இது எனக்கு சொந்தமே இல்லை. நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறேன். நான் ஐஸ்வர்யமுள்ள தேவனிடத்தில் இருக்கிறேன். என் தகப்பன் ஒரு ஐஸ்வர்யவான். அப்படி என்று சொன்னால் நான் தரித்திரமாக இருக்க அவசியமே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் தகப்பன், நீங்கள் கூப்பிடக்கூடிய இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய இந்த பிதாவானவர் அவர் ஐஸ்வர்ய சம்மனர். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்ய சம்மனர். ஆம் பிரியமானவர்களே, கேட்கிற யாவருக்கும் அவர் அள்ளி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் இதை விசுவாசித்து இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இறுகமாய் பற்றி கொள்ளுங்கள். சந்தோஷமாக இருங்கள். அவர் தம்முடைய சமாதானத்தினாலும் அளவில்லாத அவருடைய கிருபையினாலும் உங்களை இந்த நாளிலே அவர் சூழ்ந்து கொள்வாராக. ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஏனென்று சொன்னால், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகவே வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே தம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன். Thou, he was rich, yet for your sakes he became poor, that he through his poverty might be rich. 2 Corinthians 8:9.